ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில், இதுக்கு முன்னால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பாட்டியம்மாவுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸும் மெயின் கிளாத்தும் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கை பீஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். கை பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது கம்மியாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு பக்கம் கம்மியாக ஒரு பக்கம் வேணுன்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த சட்டைக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து மேக்ஸிமம் எந்த சட்டையிலையுமே கை துணி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாலு பீஸ் நம்ம வந்து இந்த அக்குளுக்குள்ளே பத்தாமல் இருந்துச்சுன்னா அந்த நாலு பீஸ் போடும்போது நமக்கு ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இந்த கிளாத்து, இந்த மேலே இருக்கிற ரெண்டு கிளாத்தும் இந்த அளவுக்கு இருக்குது. இதிலேருந்து நம்ம இந்த கிளாத்தை இப்படி வச்சு பார்க்கலாம். அப்போ போதுமான அளவுக்கு இருக்குது. இதை வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ ஜாயிண்ட் போட போகிறோம். இந்த கம்மியாக இருக்குல்ல, இந்த அளவில் வந்து ரெண்டு பீஸ்லேயுமே இந்த கிளாத்துக்கு அடியில் இதை கொடுத்து இதை இப்படியே ஜாயின் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த கிளாத்துக்கு ஜாயின் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அதை திருப்பி விட்டு அது மேலே பரிமாண தையல் போட்டுங்க. இந்த துணி வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் வந்து லைட்டாக சுருக்கம் கொடுக்குது. இதை இப்படி ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு இதை இப்படியே திருப்பி வச்சு இது மேலே அப்படியே பரிமாண தையல் போட்டுக்கோங்க. இதாக இருக்குல்ல, இது இப்படியே பரிமாண தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையுமே இப்படி திருப்பி விட்டு இது மேல் பக்கமாக வச்சு இதில் வந்து இப்படி வச்சுக்கலாம். அதில் வந்து அடியில் வச்சோமா, இதில் வந்து மேலே வச்சு இப்படியே போட்டுக்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ இதில் ஜாயிண்ட் போட்டோம். ரெண்டு கிளாத்தை வந்து ஜாயிண்ட் போட்டோம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த அளவு. இது வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா போட்டது தேவையில்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே வந்து கை பீஸ்லேயும் கம்மியாக இருந்துச்சு, சேலையை அந்த சேலைக்குரிய மெயின் கிளாத்துலேயுமே நமக்கு வந்து கிளாத்து கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ இதுக்கும் வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தேல்ல, இதையுமே அதே மாதிரியே இந்த ரெண்டு பக்கத்துக்கும் ஜாயிண்ட் போட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கை பீஸ் ரெண்டையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதாவது இங்கேயும் ரெண்டு தையல் போட்டுட்டு சுற்றி ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு இப்படி பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இதே மாதிரியே இது இந்த ஜாயிண்ட் போட்டிருக்கிறது வந்து வலது பக்கத்தில் வந்து மேல் பக்கமாக இருக்கணும், இடது பக்கத்தில் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சைடில் வரும் சரியா. இல்லைன்னா இது வந்து கரெக்டாக இப்படி முன்பகுதியில் வந்துடும். இப்போ இந்த கையை மாற்றி வச்சோம்னா இந்த ஜாயிண்ட் வந்து முன்பகுதியில் வந்துடும். அதனால் வந்து இந்த வலது பக்க இதை வந்து மேல் பக்கமாக வச்சு வைக்கிறத வந்து வலது பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு கையும் இப்படி ஒன்றா வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து சேஃப்டி பின் போட்டுருங்க. நம்ம வந்து கட் பண்ணும்போது சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணி எடுத்தோம். இப்போ தான் நம்ம வந்து கை கரெக்ஷன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே இருந்து இப்படியே இதே அளவுக்கே இப்படியே வச்சு அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது இருக்கிற இடத்த வந்து அப்படியே மார்க் பண்ணி விட்டுருங்க. இது தையலுக்கான அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. இதே மாதிரியே இது தையலுக்கான அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. இது கையுடைய சுட்டு அளவு. இதை வந்து இப்போ மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது 9.5 இருக்குது, 9.75 இருக்குது. இங்கே 9.75 இருந்தால் இந்த கைக்குழியில் இந்த பக்கத்தில் வந்து ஜாயின்ட் போடுவோம்ல, அந்த பக்கத்தில் 6.75 தான் இருக்கணும். கரெக்டான அளவு தான். இதுக்கும் இந்த ஷோல்டருக்கும்
ஆம் கோலுக்கும் 3 இன்ச்சு கரெக்டாக அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி வளைச்சி இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து இதில் 4 பீஸ் இருக்குது, இந்த கைப்பீஸில் 4 பீஸ் இருக்குது. இதை வந்து ஒரு பீஸை இப்படி எடுத்துட்டு சென்ட்ரலில் இருக்கிற 2 பீஸை மட்டும் உள்கை குடஞ்சி இப்படி வெட்டிடுவோம். இதுக்கு வந்து உள்கைன்னு சொல்லுவாங்க, உள்கைக்கு வந்து 3/4 இன்ச் இப்படி எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இப்போ இந்த கையுடைய சுற்று அளவை அப்படியே ஒன்று போல் மார்க் பண்ணிக்கோங்க. 4 பீஸ்லேயும் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம தையல் போட வேண்டிய இடம். இப்போ வந்து கை பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பார்க்கும்போது இது வலது பீஸு, இது இடது பீஸு, கரெக்டாக நமக்கு அந்த பாயிண்ட் வந்துடும். இது நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு தைக்கிறதுனால தான் இவ்வளோ லேட் ஆகுது, இல்லைன்னா சட சடன் இந்த சட்டைக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இது பட்டன் பட்டி எதுவுமே கிராஸ் பட்டி எல்லாம் இல்லாதனால இப்போ இதை இப்படி எடுத்தாச்சு. இது வந்து லைனிங் பீஸு. லைனிங் பீஸில் நம்ம வந்து கரெக்டாக இந்த கழுத்து பாயிண்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல சாப்பீஸை வச்சு, இதை வந்து இப்படியே நல்லா வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வரைஞ்சி அழுத்தி வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த அச்சு வந்து நமக்கு அப்படியே பேக் சைடுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் வந்து நமக்கு தெரியும். இந்த பக்கம் ரொம்ப லைட்டாக தெரியுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மேலே சாப்பீஸை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை வரைஞ்சிட்டு இது வந்து நமக்கு மெயின் கிளாத்துடைய மேல் பக்கம். மேல் பக்கத்தில் வந்து இது எது மேல் பக்கம் எது உள் பக்கம்ன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேல் பக்கத்தில் வந்து இந்த லைனிங் பீஸ் அப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நம்ம கழுத்து வந்து கிளாத்து கட் பண்ணும்போதே வந்து அடையாளம் போட்டோம்ல, இதே மாதிரி ஒன்று போல் வச்சுட்டு தையல் மட்டும் ரொம்ப பொடி தையலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கழுத்து பீஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மாடல் போட்டாலும் எந்த மாடல் நம்ம வரைஞ்சாலுமே இந்த மாதிரி வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம போடுற அந்த மாடல் வந்து அப்படியே கிடச்சிரும், அளவும் மாறாது, நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கழுத்து பகுதியை தைச்சிட்டோம். 1/4 இன்ச் விட்டுட்டு உள்பகுதியில் நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அதுக்கு உள்பகுதியில் 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நாச்சு போட்டு திருப்பி விட்டு அப்படியே படிமான தையல் போட்டுக்குவோம். நம்ம கைப்பீஸுக்கு வந்து திருப்பி விட்டு அந்த லைனிங் மேலே போட்டோம்ல அதே மாதிரி, இது வந்து இந்த பிசுரும் இந்த லைனிங் கிளாத்தும் இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுருங்க. அப்படியே கழுத்தை ஃபுல்லாக தையல் போட்டுட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக தையல் போட்டுட்டோம். இதை இப்படி வச்சுட்டு இது மேலேயே வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த கழுத்து பீஸில் தையல் போட்டுட்டு ஓரமாகவே தையல் போட்டுக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு துணி வந்து அங்கிட்டு இங்கிட்டு எதுவும் ஏறி இறங்காமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒன்று போலையே வச்சுட்டு அப்படியே கழுத்து பீஸு அதை சுற்றி ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம கை பீஸுக்கு வந்து ரஃப்பாக தையல் போட்டோம்ல அந்த மாதிரி இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை இப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஷோல்டர் பகுதி இதை இப்படி திருப்பிட்டு ஷோல்டர் ஆம்கோல் சைடு பகுதி எல்லா இடத்துலையும் சும்மா பெரிய தையலாக கூட வச்சுக்கோங்க. பெரிய தையலை கூட வச்சுட்டு அதை அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக அப்படியே ரஃப்பாக ஒரு தையல் போட்டோம். எல்லாமே ரஃப்பாக ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு பகுதி எடுக்கிறோம். இந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் இந்த கழுத்து வரைஞ்சிருக்கும் பாருங்கள், இந்த வரைஞ்சிருக்கிறத அதே மாதிரியே நல்லா டார்க்காக போட்டுங்க. நான் வந்து மறந்தாப்பில் இந்த கீழே வரைக்கும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணி விட்டேன். லைட்டாக 1/4 இன்ச் இப்படி இறக்கி வரைஞ்சிட்டு நமக்கு கழுத்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி வரைஞ்சிருங்க. நல்லா டார்க்காக மட்டும் வரைஞ்சி விட்டிங்கன்னா இது அப்படியே கீழே இருக்கிற கிளாத்தில் அப்படியே அச்சு விழுந்துடும். இதுக்கப்புறமா இதை இப்படி எடுத்துருங்க.
தனியாக எடு. இது நல்ல பக்கம் கெட்ட பக்கத்தை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து இப்படி வச்சுக்கோங்க. எல்லா பக்கமுமே நம்ம கால் இஞ்சி விட்டு தான் கட் பண்ணோம். அதே பொசிஷன்லேயே இந்த லைனிங் துணியை வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக இது நல்லாவே வந்து பொடி தையலாக வச்சுட்டு அடுத்துக்கு வந்து அப்படியே தையல் போட்டுக்கோங்க. பேக் பேக் தட்டு இருக்க கஷ்டம்ல அதே மாதிரியே தான், அதே மெத்தேடு தான். இப்போ வந்து கழுத்து பீஸை தச்சிட்டோம். இந்த பிசரை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப வேண்டாம் ஒரு காலிஞ்சி மட்டும் இந்த துணி இருந்தால் போதும். ரொம்ப இருந்தாலும் ஒரு மாதிரியாக உருண்டுக்கிட்டு வர்ற மாதிரி தெரியும். இதை இப்படியே திருப்பி விட்டு அப்படியே படிமான தையல் போட்டுட்டு இருக்கலாம். இப்படியே வந்து படிமான தையல் போட்டு போட்டதுக்கு அப்புறமா இதை இப்படியே வச்சுக்கோங்க. உள் பக்கமாக வச்சுட்டு கழுத்து பக்கத்தில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுருங்க. அப்படியே சுற்றி ரஃப்பாக ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ கழுத்து பக்கத்தில் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு, இதுக்கப்புறமா நம்ம இந்த பீஸ் வச்சதை பார்த்திங்கன்னா கழுத்து இப்படி இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து எப்படி வைக்கணும்னா, இப்போ இந்த பீஸை எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இதை இப்படி வைக்கணும். அப்போ தான் நமக்கு ரெண்டும் ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ரெண்டுமே ஒரே பக்கமாக வந்துடும். இப்படி வச்சுட்டு அப்படியே கழுத்து பீஸை வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு இதே மாதிரியே பிசுறு கட் பண்ணி திருப்பி விட்டு படிமான தையல் போட்டு ரஃபாக சுற்றி தையல் போட்டு எடுத்துருங்க. இந்த ரெண்டுலேயுமே அந்த வேலையை முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து இப்படியே ஃபுல்லாக ரஃபாக தையல் போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் இப்படி வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு இது மேலே நம்ம சும்மா சாதாரணமாக எப்பவும் தப்போம்ல, ஜாக்கெட்டுக்கு பட்டி கவு பட்டி வச்சு தப்போம், அதே மாதிரியே இப்படி கீழேருந்து பட்டி தைச்சிருங்க. இப்படி இந்த மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதை ஒரு அரை இஞ்சி கேப் விட்டுட்டு இப்படி வெட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இடத்த இந்த மேல் பகுதியில் நம்ம வந்து ஆல்ரெடி கழுத்துக்கு வந்து லைனிங் வச்சு மடித்து அடிச்சிட்டோம். அதனால் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி மேல் பகுதியில் கழுத்துடைய மேல் பகுதியில் இதே மாதிரியே இப்படி அடிச்சிடணும். அடக்கி தைக்கணும் கண்டிப்பாக. அப்புறமா இதை திருப்பி வச்சு இது மேலே இந்த ஓரமாக அப்படியே படிமான தையல் போட்டுருங்க. இப்போ வந்து நிறையா மாடல் வந்ததுனால இந்த மாதிரி ஜாக்கெட்டெல்லாம் யாரும் தைக்கிறதில்ல. வயசான பாட்டிவங்க கூட மாடல் மாடலாக தைச்சி போடுறாங்க. இந்த இருக்கா இப்போ வந்து இதை திருப்பி விட்டாச்சு. இதை அடிச்சுட்டு இதை இப்படியே ஃபுல்லாக மடிச்சிருங்க. இப்படியே இதே மாதிரியே மேலே வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு வந்துடுங்க. கழுத்து பகுதி வரைக்கும் கொண்டு வந்து மடிச்சிருங்க. நம்ம வந்து சாதாரணமாக எல்லா ப்ளவுஸுக்குமே இப்படி தான் தப்போம். இந்த இடத்துல வந்து இதே நாட் போட்டு நாட் போட்டு முடிச்சுருங்க. இதில் வந்து அவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு வந்து இந்த வலது பக்கத்தை வந்து ரெடி பண்ணணும். இந்த வலது பக்கத்து மேலே இதை வந்து இப்படி மேல் பக்கமாக அந்த கிளாத்தை வச்சு இப்படி தையலை போட்டு அடித்து இப்படி உள் பக்கமாக திருப்பிட்டோம். இதில் வந்து உள் பக்கமாக வச்சு மேல் பக்கமாக திருப்பணும். நம்ம சாதாரணமாக எப்போ எல்லா ப்ளவுஸுக்கும் எப்படி தப்போமோ அதே மாதிரி தான். இந்த கிளாத்தில் நம்ம ரஃபாக தையல் போட்டது வந்து லைட்டாக சுருக்கம் கண்டா இருந்துச்சுன்னா அங்கே அங்கே சும்மா அந்த நூலை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா
இந்த சுருக்கம் அப்படியே நிமிந்துடும். இந்த கிளாத் வந்து அப்படி இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து வலுவலுன்னு இருக்குது, அதனால வந்து லேசாக சுருங்கின மாதிரி இருக்குது. இப்படி சுருக்கம் தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி இடையில இந்த நூலை